நதியையும் நிலத்தையும் பெண் என புகழ்வது வார்த்தை வெறும் வார்த்தை நெருப்புக்கும் நீருக்கும் இடையினில் வாழ்கின்ற வாழ்க்கை பெண் வாழ்க்கை சிறைகள் இல்லாத கைதியவள் மெழுகு போல தினம் உருகும் போதும் பிறர் வாழ தெய்வம் ஏற்றுவாழே குடும்பம் என்னும் வயல் செழித்து உங்க தன் ஜீவனி ஊற்றுவாழே கடல் அலை ஓய்ந்தாலும் பெண்ணில் அன்பு ஓயாது பெண் என புகழ்வது வார்த்தை வெறும் வார்த்தை நெருப்புக்கும் நீருக்கும் இடையினில் வாழ்கின்ற வாழ்க்கை பெண் வாழ்க்கை அம்மா
அம்மா நீங்க சொன்ன வார்த்தை வீணாகலமா? நிஜம் ஆயிடுச்சு. என்ன மீனா இவ்ளோ சந்தோஷமா இருக்க? என்ன விஷயம்னு சொல்லு. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்லமா, என் மாமா அரெஸ்டான வழக்கு இன்னைக்குதான் கோர்ட்ல தீர்ப்புக்கு வருதுன்னு. அது என்னாகுமோ ஏதோன்னு காலையில இருந்து என்னன்னே புரியாம இருந்தம்மா. நெருப்பு மேல நிக்காத குறை, ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். மதியம் போல தீர்ப்பு வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதான் கடைக்கு போய் அம்மாக்கு போன் போட்டேன். மாமாக்கு சாதகமாவே தீர்ப்பு வந்துருச்சுன்னு சொன்னாங்கம்மா. அத கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடனே உங்ககிட்ட தான் சொல்லணும்னு ஓடி வந்திருக்கேம்மா. ஏன்னா நான் கஷ்டப்பட்டது எல்லாமே இதுக்காக தான். நீங்க சொன்ன மாதிரி செஞ்ச பரிகாரத்துக்கு தான் இந்த பலன் கிடைச்சிருக்குமா. உன் சந்தோஷத்தை பாக்குறப்போ எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. தெய்வம் எதையும் கேட்ட உடனே கொடுத்துராது, காக்க வைக்கும். சோதனை மேல சோதனை கொடுக்கும், நம்ம பொறுமைய சோதிக்கும். ஆனா அதுக்கப்புறம் நாம கேக்குற வரத்தை கொடுத்துரும். கேட்ட உடனே கொடுத்துட்டா எதுக்குமே மதிப்பு இல்ல இல்லையா? நீ பொறுமையா இருந்த, உனக்கு வந்த சோதனைகள் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்ட, இதோ இப்போ அதுக்கான பலனை அனுபவிக்கிற. இதுதான் நமக்கும் அந்த மகாசக்திக்கும் இருக்கிற உறவு. நான் உனக்கு வழிகாட்டினேன்னு சொன்னல்ல? இல்லவே இல்லம்மா. ஏ மூலமா அந்த அம்பாளே உனக்கு வழிகாட்டியிருக்கா, அதுதான் உண்மை. மீனா, இப்போ உன் மனசுல என்ன இருக்கு? நிம்மதி மட்டும்தாமா. அந்த நிம்மதி தான் கடவுள், அதை கெட்டியா பிடிச்சுக்கோ. அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில கஷ்டங்கிறதே வராதுமா. நிச்சயமாமா. இன்னும் சில விரதங்கள் பாக்கிய, அதையும் பரிபூர்ணமா செஞ்சு முடிச்சுடு. அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில எல்லாமே கை கூடி வரும். பூரண ஆயுசோட சந்தோஷமா இருமா. ரொம்ப நன்றிமா. என்ன மாதிரினா, நான் வேர்ல்ட் கப் போயிட்டு மேட்ச் ஜெயிச்சு கப்பா கொண்டாந்துருக்கேன். நீ சும்மா இரு, அங்க வடிவேலும் கண்ணப்பனும் இந்நேரம் வயிறு எரிஞ்சிருப்பாங்க. அந்த திருஷ்டி எல்லாம் கழியணும்ல. வடிவேலுக்கு வயிறு எரிஞ்சா அவனுக்கு அல்சரா இருக்கும். அவன் மாத்திரை போட்டுவா. நீ ஆளை விடு, சும்மா தேவையில்லாம. நீ கொஞ்சம் சும்மா இருக்கிய மல்லிகா, அவன் அப்படித்தான் சொல்லுவான். நீ சுத்து. ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ணா அரியர்ஸ் மேல அரியர்ஸ் வைக்கிறது, பார்ட்டி மட்டும் வாய்க்கிலேயே கேக்குறது. சரி பரவாயில்ல, என்ன வேணும் சொல்லுங்க. அது நான் ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்கேன், உனக்கு நான் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து தரேன். ஓ, இப்ப நீங்க வந்து லிஸ்ட் எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பீங்களோ? கம்ப்யூட்டர் கத்துல இருக்கன்றது இப்படி ப்ரூவ் பண்றீங்க? ஓகே ஓகே. ஆனா அம்மா தாயே, என்கிட்ட அவ்வளவு காசு எல்லாம் கிடையாதுமா. கொடுக்குற நிலைமையிலும் இப்ப இல்ல, கடை இப்பதான் கையில வந்திருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து நீ தரமா யோசிச்சு சொல்லுங்க, புரியுதா? சரவணா, பிள்ளைங்க சந்தோஷத்துல கேக்குறாங்கப்பா. இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டத்துக்கு விடுவி காலம் பிறந்திருக்கு. பிள்ளைங்க அத சந்தோஷமா கொண்டாட வேண்டாமா? அதுங்க கேக்குறத வாங்கி கொடு. கண்டிப்பாப்பா, பிள்ளைங்க கிட்ட வாங்கி கொடுத்த வேண்டியது. ஆனா இது எல்லாமே மீனா வந்ததுக்கு அப்புறம் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. என் மருமக இருந்தா இதத்தான் செஞ்சிருப்பா. என்ன இப்படி சொல்லிட்ட? மீனா வரும்போது தடபடெல்லாம் வரவேற்பு இருக்கணும். ஏன்னா உன் அளவுக்கு அவளும் கஷ்டப்பட்டு இருக்கா. அண்ணா, நம்ம நினைச்சபடியே கேஸ்ல ஜெயிச்சிட்டோம். இனிமே நம்ம எதுக்காக வெயிட் பண்ணோம்? உடனே போய் அண்ணிய கூட்டிட்டு வந்துடலாம். ஆமாண்ணே, அண்ணி இல்லாம சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்குன்னு கூட்டிட்டு வந்துடலாண்ணே. எனக்கு தான் சங்கடமா இருக்கு. நான் போன வாரமே போய் மீனா வானு கூப்பிட்டேன். அவ விரதம் எல்லாத்தையும் முடிக்காம வீட்டுக்கு வர மட்டும் தெளிவா சொல்லிட்டா. அவசரத்துலயும் நியாயம் இருக்கு. இதுல சேலக்காரம்மா வரை ஏதோ நல்ல நாள் குறிச்சு தரேன் சொல்லிருக்காங்களாம். அவ சேலக்காரம்மா சொல்ற வார்த்தை தான் வேத வாக்க நினைச்சிட்டு இருக்கா. அவன் நம்பிக்கை நம்ம ஏன் கெடுப்பானே? இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் பாத்துருவோமே. கவலை ஏற்படாதீங்க, மீனாவை மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. ஓகேவா? சரிண்ணா. சரவணா, இனிமே வடிவேலுக்கு பணம் எதுவும் கொடுக்க வேணாம்னு மேஜிஸ்ட்ரேட் சொல்லிட்டாரு.
இருந்தாலும் நியாயமா பார்த்தா வடிவேலுக்கு நாம ஒரு 10 லட்சம் ரூபா கொடுக்கணும். அதை கொடுத்துடலாம்ப்பா. ஆமாப்பா, நானே உங்கள்கிட்ட சொல்லலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். நமக்கு எதுக்குப்பா அந்த பணம்? அதை கொடுத்துடலாம்ப்பா, எல்லாம் நமக்கு ஒரு மாதிரி உருவத்தில் இருந்துகிட்டே இருக்கும். நான் உன்னை பண்ண நாளைக்கு பேங்க் போய் அமௌண்ட்டை ட்ராப் பண்ணி கையோடு கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. சரவணா, அப்பா வெளியில் போயிட்டு வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போயிட்டு ஜாக்கிரதையா வா, ஏன்னா கண்ணப்பன் நம்ம மேலே ரொம்ப ஆத்திரமாக இருக்கான். சரிப்பா, ஒன்றும் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். இனிமேலாவது பணத்தை வட்டிக்கு விட்டு மத்தவங்க வயித்துல அடிக்கிறது விடுங்க, அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். என்னடி நீ அந்த ஜட்ஜ் மாதிரி பேசிட்டு இருக்க? பணம் போயிருச்சு, நீ வயிறு எரிஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்க, நீ எரியற விளக்குல என்ன ஊத்திக்கிட்டு இருக்க? கேஸ்ல தோத்து வந்து உங்களுக்கு புத்தி வரலையே. எதுக்கு வரணும்? ஊர்வலத்துல யாரும் வட்டி தொழில் பண்ணலையா? நான் மட்டும்தான் பண்றேனா? பேச வந்துட்டா பெருசா, எஞ்சி போடு உள்ள. ஏங்க, நான் சொல்ல வரது கேளுங்க. உங்க கேஸ் தோத்து போச்சு, அதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. மத்தவங்க சாபம், அநியாயமா? அடுத்தவங்க சொத்து காசப்பட்டா உங்க கேஸ் எப்படிங்க ஜெயிக்கும்? ஆட நீ வேற, இந்த கேஸ் தோத்ததுக்கு அது காரணம் இல்ல. கண்ணப்ப சார் மட்டும் கோர்ட்டுக்கு வந்திருந்தான்னு வச்சுக்க, இந்நேரம் அந்த கடை என் கைக்கு வந்திருக்கும். அவர் ஒரு விவரம் கட்ட வைக்கல, கோர்ட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாரு. அவன் சொதப்பு சொதப்புனு சொதப்பி வச்சுட்டு அந்த கேஸை, கடைசி வரைக்கும் என் பேரை கூட ஒழுங்கா சொல்லடி. அவன் அவன் கோர்ட்டு வாசல் நின்று இந்த புக்கை மனப்படம் பண்ணாம பாரு, அப்பவே நான் சுதாரிச்சிருக்கேன். இப்ப புலம்பு என்ன பிரயோஜனம்? எல்லாம் என் நேரம் தான். இப்ப புலம்பு என்ன பண்றது? இவன் எதுக்கு இங்க வரான்? கண்டிப்பா நம்மளை அடிக்காம போக மாட்டோம் போருக்கு. போடி, போய் கொஞ்சம் வெண்டியை போட்டு வை. அவன் வர ஸ்டைலே சரியில்லை. என்னப்பா என்ன, அதான் கேஸ் ஜெயிச்சிட்டீல, அப்புறம் இங்க வந்த வடிவேலுமா? ஒரு முக்கியமான விஷயம் உள்ள போய் பேசலாமா? ஏழரை ஆரம்பிக்க போது நினைக்கிறேன். போடி, போ 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 உள்ள போ, உள்ள போனாதானே தெரியும். தம்பி, உங்களை விட நான் வயசுல பெரியவன் தம்பி, இல்லைனா உங்கள் காலில் கூட விழுந்துருவேன் தம்பி. என்னை மன்னிச்சிருங்க தம்பி. ஐயோ, அதெல்லாம் விடுங்கங்க. நடந்ததெல்லாம் நான் நேற்றே மறந்துட்டேன். அதை சொல்லிட்டு போனதால் நான் நேரில் வந்திருக்கேன். இருந்தாலும் இதை சொல்கிறதுக்கு நீங்கள் நேரில் வந்திருக்க வேண்டாம் தம்பி. நீங்கள் நேரில் வந்து சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை தம்பி. சரி, அதுக்காக மட்டும் வரல. என்னது? எல்லாம் உங்களுக்கு சேர வேண்டியது தான். இல்லை, கரெக்டாக கணக்குப்படி பார்த்தா நாங்கள் இன்னும் 10 லட்சம் ரூபா உங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? அதான் கொண்டு வந்திருக்கேன். தம்பி, எடுத்து உள்ளே வைங்க. என்ன தம்பி நீங்கள்? நான் உங்ககிட்ட வசூலித்தது அநியாயம் வட்டி, அதுதான் கோர்ட்டே சொல்லிச்சே நீங்கள் எனக்கு பணம் தர வேண்டான்னு. அப்புறம் எதுக்கு இது? இப்போ கோர்ட் அப்படி சொன்னது சட்டத்தை காப்பாற்றுறதுக்காக. இப்போ நான் வந்து பணத்தை கொடுத்தது நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்காக. இவ்வளோ வட்டின்னு ஒத்துக்கிட்டு தானே நாங்கள் கடன் வாங்கினோம். நீங்கள் அப்படி தானே எழுதி கொடுத்தீங்க, நாங்களும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம். அப்போ திருப்பி கொடுக்குறது தானே நியாயம்? அதான், வாக்கு மாறக்கூடாது. எடுத்து வைங்க. தம்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. எனக்கு துட்டுக்கு துட்டு வட்டிக்கு வட்டின்னு பணத்தை பிரிக்கிற விஷயம்லாம் தெரியும் தம்பி. ஆனா மனுஷனுடைய மனசை படிக்காம விட்டேன் தம்பி. நான் உங்க சொத்துக்கு ஆசைப்பட்டேன், ஆனால் நீங்கள் என் வீடு தேடி வந்து இந்த பணத்தை கொடுத்துருக்கீங்க. நீங்கள் எனக்கு கொடுத்தது பணம் மட்டும் இல்லை தம்பி, எனக்கு புத்தியும் தான். அந்த வக்கீல் கண்ணப்பனோட சகோசம் வேணாம் வேணான்னு சொன்னேன், இந்த மனுஷன் கேட்கவே இல்லை. நல்ல வேலை இந்த கேஸில் இவர் ஜெயிக்கலை. இந்த கேஸில் இவர் ஜெயிச்சிருந்தார்னா உங்களோட சாபத்தை சமாளித்த மாதிரி இருந்திருக்கும். என்னங்க, இனிமேலாவது பணம் சம்பாதிக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி நல்ல மனுஷங்களை சம்பாதிக்கிற வழியை பாருங்கள். சரி, நான் அப்போ கிளம்புறேங்க. ரொம்ப நன்றி தம்பி.
உங்களுக்கு எப்பயாவது உதவி தேவைப்படுச்சுன்னா என்கிட்ட தயங்காம கேளுங்க. நான் உங்களுக்கு அண்ணன் மாதிரி. கண்டிப்பா. நடந்தது இதையும் மனசுல வச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் வரேன். வாங்க தம்பி. படிச்சே முடியலையா? விளங்கன மாதிரி தான். சார் சார் சார், சுந்தரவேலா, ஏன் இப்படி பயமுறுத்துற? யோ, என் பேர் சுந்தரவேலையா? எத்தனை வாட்டி தான் சொல்றது உனக்கு? கோர்ட்ல தான் சொதப்பன, நேர்லயும் சொதப்புற. என் பேரு வடிவேல். இனிமே என் பேரை மாத்தி சொல்லு. யோ, இன்னொரு வாட்டி என் பேரை தப்பா சொன்ன, உன் மேல நான் கேஸ் போட்டுவேன். சாரி பயன்வேலே. யோ வடிவேலியா? சரி, பழசெல்லாம் மறந்துரு வடிவேலே. இப்போ அந்த நீலகண்டன் நம்ம பழி வாங்குறோம், பந்தாடுறோம். அதுக்காக தான் சார் உன்னை வர சொல்லிருக்காரு. வணக்கம் சார். வாயா வடிவேலே. வணக்கம் சார். பரவாயில்ல சார், நிக்கிறேன் சார். அட, சும்மா உட்காருப்பா. என்ன சார், ஏதாவது வர சொன்னீங்களாம்ல? ஒருத்தன் என்னன்னு புரியுது. என்ன பண்றது, நான் கூட தான் ஜெயிச்சிருவோம்னு நம்பிக்கையா இருந்தேன். ஆனா கடைசி நேரத்துல சொதப்பிக்குச்சு. அதுக்காக நாம நிரந்தரமா தோத்துருவோம் அர்த்தம் இல்ல. இன்னும் நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த தடவை நானே ஆஜராகிறேன். எங்க? ஹைகோர்ட்ல. நீலகண்டம் ஃபேமிலிய சுக்குநூறா உடச்சு காட்டுறேன். அந்த சொத்து உனக்கு தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. மனசை தளர விடாம நான் சொல்றபடி கேடு, சரியா? சார், எனக்கு எந்த சொத்து வேணாம் சார். நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரத்தை தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன விட்டுருங்க சார். யோ, என்ன பேசுற? என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? சார், உங்களை நம்புனா எனக்கு லாபம் தான் சார் கிடைக்கும். ஆனா சத்தியத்தை நம்புனா நிம்மதி கிடைக்கும். லாபத்தை விட நிம்மதி தான் சார் நல்லது. தயவு செஞ்சு உங்க பழி வாங்குற ஆசைக்கு என்ன பழிகடை வாக்கிறாதீங்க. வடிவேலு, நீ இப்படி பேசுற? சார், அந்த சரவணன் என்னை கூப்பிட்டு செருப்பால ரெண்டு அடி அடிச்சிருந்தா கூட நான் வாங்கியிருப்பேன் சார். ஆனா அவன் கோர்ட்டே கொடுக்க வேண்டாம்னு சொன்ன பணத்தை வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போயிருக்கான் சார். அந்த நேர்மைக்கு முன்னாடி நான் வேஸ்ட் சார். அவன் மனுஷன் சார், அவனுக்கு துரோகம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, உலகத்துல என்ன விட கேவலமான மனுஷன் எவனுமே இருக்க மாட்டான் சார். நடந்ததெல்லாம் மறந்துட்டு மனுஷனா வாழ போறேன் சார். ஒரு பொட்டி கடை வச்சாலும் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துருவேன் சார். வட்டிக்கு விட்டதெல்லாம் போதும் சார். நான் பழைய வடிவேல் இல்லை சார். அந்த வடிவேல் எப்பயோ செத்து போயிட்டான் சார். இனிமே என்ன எதுக்கு எதிர்பார்க்காதீங்க சார். சார், நீங்க படிச்சவரு. இருந்தாலும் நான் ஒன்று சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரி அந்த சரவண குடும்பம் ஒன்றும் மோசமான குடும்பம் இல்லை சார். ரொம்ப நல்ல குடும்பம் சார் அது. இது எனக்கே தெரியுதுன்னா நாளும் தெரிஞ்ச உங்களுக்கு தெரியாதா சார்? கோபத்தை விட்டுட்டு அவங்கள கூப்பிட்டு வச்சு மனசு விட்டு பேசுங்க சார். எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துடும் சார். ஏதாவது தப்பா பேசிருந்தா மன்னிச்சிருங்க சார். நான் வர சார். என்ன என்ன சார் இப்படி பேசிட்டு போறான்? எல்லாம் அந்த சரவண பையனோட வேலை. நல்லவனா நடிச்சு இவனையும் கெடுத்துட்டான். என்ன பசங்களை வச்சு என்கிட்ட அவன் கேம் ஆடிட்டான். அதான் அந்த புறம்போக்கு பசங்களை என் வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது, அப்படி படுத்தா கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டி அமைச்சிருக்கேன். டேய் சரவணா, நீ எவனை வேணாலும் உன் பக்கம் எழுத்திருக்கலாம், ஆனா உன் தலையெழுத்து என் கையில தான் இருக்கு. வாங்கத்த, வாங்க மாமா. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ நினைச்சது நடந்துருச்சுமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன என்ன விஷயம்? அன்னைக்கு உங்க மாமா என்ன சொன்னாரு? இந்த கேஸ்ல நாங்க ஜெயிச்சிட்டா அதோட பெருமை உனக்குத்தான் சேரும்னு சொன்னாருல்ல? அதாம இப்ப நடந்திருக்கு. இப்ப நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்குன்னா அதுக்கு காரணம் உன்னோட விரதமும் நம்பிக்கையும் தாமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்த. மீனா, அம்மா ஒண்ணு தேவையில்லாம புகழல, புரியுதா? அம்மா சொல்றது 100% கரெக்ட். அம்மா மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே அதான் நினைக்கிறோம். இதுக்கு மேலே நீங்க இருக்க தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை. தயவு செய்து வீட்டுக்கு வா. என்ன மாமா நீங்களே இப்படி பேசுறீங்க? இவ்வளவு நாளா சேலக்காரியமா வாக்குப்படிதான் நடந்துட்டு இருக்கேன். அவங்க சொல்லாம
நான் எப்படி எங்க அவங்க உத்தரவுல உன யார் போய் வர சொன்னது அவங்க உத்தரவை கேட்கறதுக்காக தான் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம் நேர போய் அவங்கிட்ட சொல்லு சொன்னா அவங்களே வந்து உன வழி அமைச்சு வைப்பாங்க அத்தை நான் தெளிவா சொல்லிக்கிறேன் எனக்கு இவ்வளோ நாளா சேலக்காரி அம்மா தான் ஒத்துழைப்பா பக்கபலமா இருந்தாங்க அவங்க சொல்லாம என்னால நிச்சயமா வர முடியாது நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க உன்னை தப்பா எடுத்துக்கிற தகுதி எங்களுக்கு இல்லம்மா அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படியே நாங்க கேட்டுக்கிறோம் சரி அத்தை நான் போய் சேலக்காரி அம்மா கிட்ட பேசிட்டு சரவணா நான் வரும்னு சொன்ன நல்ல செய்தி வந்துச்சா வந்துருச்சுமா கூடவே எங்க குடும்பத்துக்கு சந்தோஷமும் வந்துருச்சு இது எல்லாத்துக்குமே நீங்களும் மீனா வந்தம்மா காரணம் நான் உங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னதுதான்ப்பா எப்படியும் ஒரு நாள் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துதான் தீரும் அதுதான் இப்ப நடந்திருக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம்தான் இருள் வந்துடுச்சேன்னு இடிஞ்சு போயிடக்கூடாது வெளிச்சம் வந்துடுச்சேன்னு கர்வப்படவும் கூடாது எந்த சூழ்நிலையிலையும் ஒரே மாதிரி இருக்கணும் அதுதான் நமக்கு மேல இருக்கிற சக்தி நமக்கு சொல்ற பாடம் இத நீ மனசுல வச்சுக்கிட்டேனா எந்த சூழ்நிலையிலையும் துன்பம் உன்னை பாதிக்காது ஆமாம்மா நீங்க சொன்னா கண்டிப்பா சரியா தான் இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் நீங்க சொன்னது எல்லாமே சரியா இருந்திருக்கு வேற ஒண்ணும் இல்ல மீனா கடவுளை நம்பினா அவளும் இவளை கைவிடல சரி வேற ஏதாவது கேக்குறதா இருந்தா கேளுங்க அது உங்களுக்கு தெரியாதது இல்லம்மா மீனா அளவுக்கு அதிகமாவே கஷ்டப்பட்டுட்டா எங்களை நம்பி வந்த பொண்ணு சிரமப்படுறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதான் சொல்ல வந்தத தயங்காம சொல்லுங்க நீங்க உத்தரவு தந்தா மீனாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு போலான்னு வந்தோம் மீனா உங்க மருமக அவளை அழைச்சிக்கிட்டு போகிறதுல என்ன இருக்கு வர வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்ல நாள் அன்னைக்கே அவளை நீங்க கூட்டிக்கிட்டு போகலாம் அம்மா இன்னும் என் விரத முடியல அதுக்குள்ள எப்படிமா போக முடியும் பொறு மீனா ஏன் பதட்டப்படுற நான் உனக்கு அம்மனுடைய விக்கிரகம் தரேன் அதை வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் பூஜை அறையில வச்சு உன் விரதத்தை வீட்லயே நல்லபடியா முடிச்சிடு என்னதா இருந்தாலும் கோயில் இருக்கிற மாதிரி வருமாமா அப்புறம் ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா நான் உனக்கு தப்பான வழி சொல்லுவேனா கடவுள் எங்க இருந்தாலும் அந்த இடம் பரிசுத்தமானது நம்ம மனசும் புத்தியும் தெளிவா இருந்தாலே போதும் நீங்க வெள்ளிக்கிழமை வந்து மீனாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க ரொம்ப நன்றிமா மீனா இங்க கூட வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க செஞ்ச உதவி நாங்களும் மறக்க மாட்டோம் மீனாவும் மறக்க மாட்டா இதுல நான் செஞ்சது எதுவுமே இல்ல செஞ்சதெல்லாம் அந்த அம்மன் தான் எல்லாம் நல்லபடியா நடக்கும் போயிட்டு வாங்க வரம்மா வரம்மா வாங்க சரி வர மீனா மீனா போயிட்டு வரம்மா சரிங்க அத்தை வரம்மா மீனா வீட்டுக்கு போக நாள் குறிச்சு கொடுத்துட்டாங்கம்மா நம்ம நினைச்ச மாதிரி நடந்து போச்சு அந்த சேலக்காரி சொன்ன மாதிரி மீனாவோட வாழ்க்கையில நல்லது நடந்துருச்சு வள்ளி கோர்ட்லயும் சாதகமா தீர்ப்பு சொல்லிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் அந்த மீனாவோட விரதம் தானே என் மாமாவோட வீட்டுல எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுவாங்க அப்புறம் மாமாவும் மீனாவும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிடுவாங்க என்னோட ஆசை கனவு லட்சியம் எல்லாம் கருகி போயிடுச்சு சரிம்மா இப்படி புலம்புறத விட்டுட்டு அடுத்தது என்ன செய்யலாம்னு யோசிங்க நான் இனிமே தூக்க கூடாது வள்ளி ஏதாச்சும் பண்ணி மீனாவ மாமா கிட்ட இருந்து பிரிக்கணும் ஏமா எனக்கு தெரிஞ்சவங்க கேரளால சூனிய வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க கிட்ட சொன்னா போதும் யாரோட வாழ்க்கைய எப்படி அழிக்கணுமோ அப்படியே செஞ்சிருவாங்க இனிமே சூனிய வைக்க கூடாது வள்ளி குண்டு வைக்கணும் என்னமா சொல்றீங்க வள்ளி இனிமேல அந்த மீனா உயிரோட இருக்க கூடாது அதுக்காக கொலை பண்றதெல்லாம் ரொம்ப தப்புமா தப்பு ரைட்டு பாக்குறதுக்கு இது நேரம் இல்லை வள்ளி நீ சொல்ற மாதிரி சூனிய வச்சு மீனோட வாழ்க்கை நாசம் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அது வரைக்கும்
என்னால காத்துட்டு இருக்க முடியாது. அதுக்காக தீவிரவாதி மாதிரி குண்டு வைக்கலாம்னு சொல்றது ரொம்ப தப்புமா? அது ரொம்ப ரிஸ்க். ஏன் இப்படி பயப்பட வெள்ளி? மீனாவை கொன்னாதான் நான் நினைச்ச வாழ்க்கை என்னால வாழ முடியும். கோபத்துல தப்பு பண்ணலாம், அதுக்காக கொலை பண்ற அளவுக்கு போக கூடாதுமா? என்ன வெள்ளி, அட்வைஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்ட? உனக்கு பயமா இருந்த நீ விலகி போயிடு, நான் பாத்துக்கிறேன். அம்மா வேற ஏதாவது யோசிங்கம்மா, இந்த கொலை பண்றதெல்லாம் வேண்டாமா, மாட்டிக்கிட்ட ஒன்னும் அவ்வளவுதான். வெள்ளி நீ பேசாத, நான் எடுத்த முடிவை மாத்திக்கிறதா இல்ல? உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா முதல்ல அத சொல்லு. நான் என்னமா செய்யணும் சொல்லுங்க. நம்ம ஊர்ல கிணறு வெட்டுறதுக்காக வெடி வைக்கிறவன் யாராவது இருப்பான், அவனை கூட்டிட்டு வா. அம்மா நான் ஆளை கூட்டிட்டு வரதுல எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா நீங்க பண்றது ரொம்ப தப்புமா. நல்லா யோசனை பண்ணிக்கங்க, நீங்களே உங்க தலையில மண்ணலி போட்டுக்காதீங்க. உங்களோட நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். வெள்ளி நீ லவ் பண்ணிருக்கியா? இல்ல இல்ல, உனக்கு என்னோட வழி புரியாது வெள்ளி. நான் நைட்டு படுக்கும்போது தனியா படுக்கிறது இல்ல, என் மாமாவோட தான் படுக்கிறேன். நான் மனசார அவரோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவர்தான் என்னோட உயிர். அந்த உயிர் எனக்கு மட்டும்தான் சொந்தம். அவர் இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல வள்ளி. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் மீனா மட்டும் இல்ல, அந்த மீனாட்சி அம்மனை நினைச்சா கூட என் மாமனவை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. போ வள்ளி, நான் நினைச்சது செய், போ. ஹலோ. ஹலோ அத்தை. யாரு? நான் சரவணன் பேசுறேன் அத்தை. சொல்லுப்பா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட உன் மாமா கிட்ட உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். அப்படியா, என்ன விஷயம்? வேற என்ன, இந்த கேஸ்ல ஜெயிச்சதுக்காக நீ பட்ட கஷ்டத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அத்தை, நமக்கு சேர வேண்டியது நமக்கு தான் வந்து சேரும். விதின்னு ஒண்ணு இருக்குல்ல, இப்போ அப்பா அம்மா தங்கச்சிங்க இவங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்களோட சந்தோஷத்தை பார்க்கும்போது நான் பட்ட கஷ்டம் எனக்கு பெருசாக தெரியல. அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசினேன், அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். சொல்லுப்பா. இல்லை, நியாயமான முறைப்படி உங்கள் வீட்டுக்கு வந்து நேரில் பேசணும், ஆனால் கொஞ்சம் வேலை மாட்டிக்கிட்டேன், வர முடியல. தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்பா, உன்னை பற்றி தான் எனக்கு தெரியுமே. மனசில் எதையுமே வச்சுக்க மாட்டேன். கோபமும் பாசமும் எல்லாமே உங்ககிட்ட அதிகமாக தான் இருக்கும். சரி, என்ன சொல்ல வந்த அது சொல்லு. அத்தை, நான் மீனா மறுபடியும் வீட்டுக்கு கூட்டு வந்து முடிவு பண்ணிட்டேன். அதான் உங்ககிட்டயும் மாமா கிட்டயும் சொல்லாமேன்னு. ரொம்ப சந்தோஷம்ப்பா, உன்னையும் மீனாவையும் சேர்த்து பார்த்து ரொம்ப நாளாச்சு. இப்ப நீ சொல்ற வார்த்தையை கேட்கும் போது ஒரு அம்மாவுக்கு இதை விட வேற என்னப்பா சந்தோஷம் இருக்க முடியும்? இல்ல, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் அத்தை, ஆனா இப்போ நான் எல்லாத்தையுமே உணர்ந்துட்டேன். நானும் மீனாவும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு நான் இப்ப ஆசைப்படுறேன். அதான் மீனாவை கூட்டுட்டு வீட்டுக்கு வந்துடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் நீங்க ஏன் தளறீங்க? சரவணா, என்னால இப்ப எதுவும் பேச முடியல. கொஞ்ச நேரம் அழுதாதான் மனசு லேசாகும். நான் அப்புறமா பேசுறேன்பா. சரி அத்தை.
அம்மா, நீங்க சொன்ன மாதிரி கூட்டு வந்தம்மா. இவங்க தான் நான் சொன்ன மேடம். வணக்கம்மா. என்ன தொழில் பண்ற? குண்டு வைக்கிறதாமா. ஓ, இது பிசினஸாவே பண்றியா? இதுவரைக்கும் எத்தனை பேர் மேல் அனுப்பியிருக்க? ஐயோ, நீங்க வரமா. கிணறு தோண்டும் போது பாறை தடிச்சுனா ஜெலட்டின் வச்சு உடைப்பேன், அவ்வளவுதான். சரி, நான் நேரம் மேட்ருக்கு வரேன். ஒரு கிணத்துக்கு வேட்டு வைக்கிறதுக்கு நீ எவ்வளவு பணம் வாங்குவ? வேலையை பொறுத்துமா, குறிப்பா சொல்லணும்னா ஒரு 4000 ரூபாய் வாங்குவேன். நான் உனக்கு 10000 ரூபாய் தரேன். ஒருத்தவங்க வீட்டுக்கு வேட்டு வச்சு ஒருத்தி கதையே முடிக்கணும். இந்த அட்வான்ஸ் 5000 ரூபாய் வச்சுக்கோ. என்னம்மா என் தொழிலே மாத்திட்டீங்க? நீங்க என்னமா சொல்லி கூட்டு வந்தீங்க? கிணறு தோடணும்னு சொன்னீங்க. இவங்க என்னன்னா மனுஷனு குழி தோட சொல்றாங்க. பின்ன முன்னாடியே சொல்லியிருந்தா நீ வந்திருப்பியா? இங்க பாரு, இப்படி வளவளன்னு பேசுறதுல எனக்கு பிடிக்காது. 10000 ரூபாய் என்ன, 20000 ரூபாய் வாங்கிக்கோ. காரியத்தை பக்காவா செஞ்சு முடிச்சுடு. என்ன யோசிச்சிட்டு இருக்க? இந்த அமௌண்ட்டை சம்பாதிக்க இன்னும் 4 மாசம் கஷ்டப்படணும், ஓகேவா? இல்லம்மா, நான் புள்ள குட்டிக்காரன், மாட்டினா ஜெயில் தான், லைஃபுக்கு வெளியேற முடியாது, அப்புறம் என் குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும். அதான் யோ, நீ மாட்டினா நானும் மாட்டுவேன். இங்க பாரு, நான் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கேன். நீ எதுக்கும் பயப்பட தேவையில்ல. காரியத்தை காதும் காதும் வச்ச மாதிரி கச்சிதமா முடிச்சிடலாம். என்ன, ஏன் இப்படி பயந்து சாவுற? சரி, உங்க பிளான் என்னன்னு சொல்லுங்க. அது அதுதான் வீடு. அந்த வீட்டுக்கு தான் நீ வெடி வைக்க போற. சரிம்மா, வெடி வைக்கணும்னு சொல்லிட்டீங்க, எந்த நேரத்துல வைக்கிறது? அந்த வீட்டுல எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்துல செட் பண்ண. சரிம்மா சரிம்மா, எந்த இடத்துல வைக்கிறது? நல்ல கவனமா கேட்டுக்கோ. முதல் தென்னை மரத்துக்கு பின்னாடி ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது தான் பூஜை ரூம். கதவு திறந்ததும் கரெக்டா வெடிக்கிற மாதிரி வெடியை செட் பண்ண. அந்த பக்கத்துல இருந்து முதல் தென்னை மரமா, இந்த பக்கத்துல இருந்து முதல் தென்னை மரமா? ஏயா சொதப்ற, இது இருக்கு பார். இந்த தென்னை மரம் தான் அவ வீட்டுக்கு வந்ததும் குளிச்சு முடிச்சிட்டு பூஜை ரூம்க்கு தான் வருவா. அதான் அவளோட கடைசி நிமிஷமா இருக்கணும். கரெக்டா வெடி வெடிக்கணும். சரிம்மா. சரி வா போலாம். கிணத்து தோண்டமா நிம்மதியா தூங்கினமான இருக்கும். இங்க நைட்ல குண்டு வையாத வயது சொல்லி தூக்கம் போச்சு, பயமா வேற இருக்கு. பாப்போம். டேய், நான் சொன்ன மாதிரி சரியா செஞ்சிருவியா? டேய், வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு பாடுறா. கதவு தான் பூட்டி இருக்குல்ல, அப்புறம் தூங்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அதுவும் சரிதான். 1, 2, 3, 4. நீ என்றா? 1, 2, 3, 4. டேய், என்னடா பண்ற? 1 இங்க இருந்தான ஆரம்பிக்கணும். நான் பள்ளி இப்படி தானே விளக்குறேன். நான் லெப்ட்டுடா, இந்த பக்கம் தானே விளக்குறேன். 1 அங்கதான் இருக்கு, அங்க வை. ஆட போன, இங்க வை. வேணா 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 வேணா, இங்கே வை. அண்ணன் சொன்னா கேக்கணும், இங்க வை. நீங்க இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடுவேன். இதுதான் ஃபைனல், அங்க வை. அண்ணன் சொன்னா அப்பிலே கிடையாது. இப்ப பாருங்க எப்படி வைக்கிறேன்னு. ஒண்ணு வச்சிரு கட்டுனா. அண்ணன் அதத்தான ஒண்ணுன்னு சொன்ன, அங்க வை. நீ தானே இங்க வைக்க சொன்ன. என்ன ஏமாத்த முடியாதா? நான் ரொம்ப ஸ்டெடியா இருக்கேன். அங்க வை. சரிண்ணா. Thank you.
பாரு, வளைஞ்சு நெளிஞ்சு போயிட்டு இருக்கு. கோலம் அலங்கோலம் தான். ஏய் வாய முடு, உனக்குதான் கோலம் போட தெரியாதுல்ல, அப்புறம் ஏன் கோலம் போடும்போது கமெண்ட் பண்ற? ஏன், நம்ம ஒரு படம் பார்த்து கமெண்ட் அடிக்கிறோம், அதுக்காக நம்ம ஒரு படம் பண்ண டைரக்டரா இருக்கணுமா? ஏய் பேச உள்ள பொரியலியா? ஏன், உனக்கு கோலம் போட வரல, அத சொன்ன உடனே உனக்கு கோவம் வருது, அதனாலதான் நமக்கு தெரிஞ்ச வேலையை மட்டும் நம்ம செய்யணும்னு சொல்றது. சரி சரி, போதும் போதும் தத்துவம் பேசினதெல்லாம். நானாவது அம்மாக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா நீ என்னடா என்ன, காலையில இருந்து ஒரு வேலையும் செய்யாம சூப்பர்வைசர் மாதிரி அங்க எங்க குறை சொல்லிட்டு இருக்க. ஏய் குறை சொல்றதுக்கு ஒரு திறமை வேணும்டி, அத முதல்ல தெரிஞ்சுக்க. ஆமா, வெட்டி ஆபீசர் மாதிரி பேசுறதுக்கு திறமை வேணுமா? ஹலோ, என்ன ஏதோ ஆர்குமெண்ட் வாசல்ல நடக்கிற மாதிரி தெரியுது. ஆமா சார், முக்கியமான ஆர்குமெண்ட் தான். இவர்களே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவா, அதெல்லாம் தப்பு. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தான் செய்யணும்னு நான் சொன்னேன், சரிதானே சார்? அது எப்படி சார், ஒரு வேலையை கத்துக்கிட்ட பிறகுதானே நாம இந்த வேலையை ஒழுங்கா செய்ய முடியும்? அத விட்டுட்டு செய்யறவங்களை குறை சொன்னா அது தப்பு தானே? நீங்களே சொல்லுங்க. ஐயோ, நான் சாதாரண லாயர் தாமா, ஜட்ஜ் இல்ல. அதுவும் இந்த மாதிரி சண்டைக்கு உலகத்துல யாருமே ஜட்ஜ்மென்ட் கொடுக்க முடியாது சார். கிரேட் எஸ்கேப் சார், பெரிய லாயர்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஏண்டி என்ன வாசல்ல நின்னு அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க? வாங்க தம்பி, என்ன இங்கே நின்னுட்டீங்க? ஏண்டி அவரை வாசல்ல நீக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்களே, நீங்க உள்ள வாங்க தம்பி, வாங்க. நீ கோலம் போட்டதெல்லாம் போதும், உள்ள வா, நான் போட்டுக்கிறேன். என்னங்க, வக்கீல் தம்பி வந்திருக்காரு. வாங்க உட்காருங்க, தம்பிக்கு காஃபி எடுத்துட்டு வா. அதெல்லாம் ஒன்னு வேண்டாம். சரவணை மீனா வீட்டு கூட்டு வரதா கேள்விப்பட்டேன், அதான் அவங்களை பார்த்து விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். வெறும் வாழ்த்து சொல்லிட்டு போக உங்களை நாங்க விட மாட்டோம். இன்னைக்கு பூரா நீங்க எங்க கூட இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். மல்லிகா, இன்னைக்கு சாப்பாடு பிரமாதமா இருக்கணும். கண்டிப்பாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டுல சந்தோஷம் திரும்பி வந்திருக்குன்னா அதுக்கு இந்த தம்பி தான் காரணம். மீனாவும் சரவணனும் இவ்வளவு சீக்கிரம் ஒன்று சேருவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லைங்க, மீனா விரதம் இருந்தது, அப்புறம் சரவணோட உழைப்பு, இதெல்லாத்தையும் விட உங்க பக்கம் நியாயம் இருந்தது தான். தம்பி, மல்லிகா சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை. என்னதான் நியாயம் எங்க பக்கம் இருந்தாலும், உங்களை மாதிரி ஒரு நல்லவங்க எங்க கூட இல்லைன்னா இந்த கேஸை நாங்கள் ஜெயிச்சிருக்க முடியாது. நீங்க இருந்ததுனால தான் நாங்க இந்த கேஸ ஜெயிச்சோம், இல்ல கடைய கையை விட்டு போயிருக்கோம். ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க, என் இடத்துல வேற எந்த ஒரு லாயர் இருந்தாலும் கண்டிப்பா இந்த கேஸ ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா உங்களை எதிர்த்து கேஸ் போட்டவங்க சைட்ல எந்த ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் இல்ல. தம்பி, நீங்க ரொம்ப பெருந்தன்மையா பேசுறீங்க, நீங்க ரொம்ப வருஷம் நல்லா இருக்கணும். மல்லிகா, சரவணன் இன்னும் காணுமே, அவ எங்க இருக்கான்னு போன் பண்ணி கேளு. நான் அப்பவே போன் பண்ணிட்டேன்ப்பா, அண்ணன் போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. கண்டிப்பா வந்துருவாங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சரவண வீட்டுக்கு வரணும், அதைத்தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். மல்லிகா, சரவணனும் என் மருமக மீனாவும் இந்த வீட்டுக்கு வர நேரம் தான் நமக்கு நல்ல நேரம்.